Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு ரவா கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றி ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கிறதுனால நமக்கு வந்து ரவை கிச்சடி வந்து கொழக்கொழன்னு ஆகாது, நல்லா இருக்கும், இல்லாட்டி பசை மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயில் வறுத்துக்கிறோம். இப்போ பாருங்க, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, போதும். இதை வந்து அப்படியே ஒரு பீட்ல மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய், இது கொஞ்சம் நெய் நிறைய, எண்ணெய் நெய் நிறைய விட்டாதான் நல்லா இருக்கும். இது காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன். அப்புறம் முந்திரி ஒரு 5-6 முந்திரி. இதை வந்து நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கணும். கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்புலாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து நீல நீளமாக நறுக்கின வெங்காயம் ஒன்று, அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு பார்த்து போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி 1/2 இன்ச்சு, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, அப்புறம் உப்புமாவுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, 1 தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பீன்ஸ் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். அப்புறம் கேரட், 1 சின்ன கேரட், அதையும் பீன்ஸும் கேரட்டும் ஒரே சைஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே வேக விட்டுறலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நம்ம 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம், 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் 1 கப்பு ரவை எடுத்தேன். இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு போட்டுக்கணும். போதும், இது வந்து நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு,
நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல அந்த ரவையை வந்து கொட்டிடலாம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கரண்டியிலேயே நம்ம மசிச்சு விட்டோம்னா அதெல்லாம் கரைஞ்சிரும். ரவையும் நல்லா வெந்துருச்சு. ரவை வந்து வறுத்து வேற வச்சுருக்கோம், அதனால டக்குன்னு வெந்துடும். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நெய் ஊற்றினோன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் நீங்கள் வந்து பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா அதையும் கூட போட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள் ரவா கிச்சடி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், நம்ம 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துக்கணும். அதில் நெய் தடவிட்டு இந்த ரவா கிச்சடியை வச்சுட்டு அப்படியே எடுத்தோம்னா அப்படி நல்லா வந்துடும். இது மேலே ஒரு முந்திரி இப்படி வச்சிட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும். இதை வந்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணலாம். எல்லாரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.